ஹலோ வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கறியும் டர்க்கி நான் தான் எப்படி செய்யலாம்னு நான் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த எக் கறி வந்து சேம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு 3 கப்பு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். இது வந்து ஈஸ்ட்டு. ஈஸ்டில் வந்து நான் வந்து சுகர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணியில் இது பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இதாகட்டும், ஃபோமெண்ட் ஆகட்டும், ஈஸ்ட்டு அந்த ஈஸ்ட் அந்த தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பத்தலனா அதே மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ண ஹாட் வாட்டர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பிசைஞ்சிட்டேன். இது கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா ஈர டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா இதை அடித்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைங்க, அப்போ தான் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பிசைஞ்சிட்டு திரும்ப வந்து ஈர கிளாத் போட்டு திரும்ப மூடி வச்சிரும். இந்த மாதிரி ஒரு ஈர கிளாத்தில் போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து எக்கறி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ட்ரை மேத்தி லீஃபு, வெந்தயக்கீரை, ட்ரையான வெந்தயக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நல்ல வாசம், அதுதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டே அதில் செய்கிற அதே வாசனை கிடைக்கும் நம்மளுக்கு ஸ்மெல். ட்ரை மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலில். இதுதான் இதில் நல்ல சூப்பர் வாசனை கொடுக்கக்கூடியது. இது கொஞ்சம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மேத்தி ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து தக்காளி, தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் போடாதீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஆயிலில் போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆனியன் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம போட்டு அந்த தக்காளி இதெல்லாம், இது வந்து நான் ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். அதை வந்து நம்ம பவுடர் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனை வந்து பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இது பாயில் பண்ண எக்கு, இந்த மாதிரி பாயில் பண்ண முட்டையை வந்து இது மாதிரி கட் பண்ணி அந்த மசாலாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது. ஏன்னா இதை நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண அந்த ஆனியனை தான் இதில் நம்ம பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மேத்தி ஆட் பண்ணதுனால இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான். அது பாருங்கள், மாவு நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு இப்போ நம்ம வந்து நான் டர்க்கி நான் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து டர்க்கி நான் வந்து ரொம்ப பெருசு பெருசாக தான் இருக்கும். ரொம்ப தின்னாக இருக்காது இந்த நான், ரொம்ப பெருசு பெருசாக தடி தடிச்சாக இருக்கும்.
இதை வந்து கொஞ்சம் திக்காக தான் நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும், ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது. இந்த நானுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கறிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. அவ்வளோதான். இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணி அதில் வந்து இது வந்து கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி தழை, ஏன்னா அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அதனால் இது மேலே வந்து நான் கொஞ்சம் வெள்ளை எள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பூண்டு, இந்த வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பூண்டை வந்து கிரேட்டட் பண்ணி அதில் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பிளெயினாக இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அது சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். இப்போது இந்த தவாவில் போட்டு அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா எல்லாம் கீழே கொட்டிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அதிலே எல்லாம் நல்லா ஸ்டிக்காக கொட்டிக்கும். இதில் நம்ம கொத்தமல்லி ப்ளஸ் நம்ம அந்த பூண்டு வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கிறதுனால இதனோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லைட்டாக இது வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எடுக்கும்போது பட்டரை வந்து நல்லா இதில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும் பட்டர் நான் மாதிரி. அவ்வளோதான். கொஞ்சமாக இதை இது பண்ணி ஃப்ரை ஆகட்டும், நல்லா திருப்பி போடுங்க. கொஞ்சம் இது சிம்மில் வச்சு நல்லா வேகுவீங்க, ஏன்னா இது மைதா கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் நம்ம நல்லா திக்காக வேறு பண்ணியிருக்கோம், எப்போயுமே டர்க்கி நான்னாலே திக்க இருக்கும். அதுதான் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய நான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில், அப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.